உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளுக்கான மைதானங்களும் அதன் அருகிலுள்ள சுற்றுலா தலங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தை பற்றி பார்ப்போம். கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன்ஸ் மைதானம் இந்தியாவில் மிகப்பெரிய இரண்டாவது கிரிக்கெட் மைதானமாக உள்ளது. மேலும் உலகில் மூன்றாவது பெரிய மைதானமாக உள்ளது. இந்த மைதானத்தில் 80,000 பார்வையாளர்கள் அமரக்கூடிய வசதி உள்ளது. இந்த மைதானம் அதிக ரன்களை பெறக்கூடிய மைதானமாகவும் உள்ளது. 2001 இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய வீரர் வி லக்ஷ்மண் 281 ரன்களை எடுத்து அசத்தினார். இதுவே இந்த மைதானத்தின் அதிகபட்ச ரன்னாக உள்ளது. இந்த உலகக்கோப்பை போட்டியில் இந்த மைதானத்தில் 5 போட்டிகள் நடைபெற உள்ளன. அதில் நெதர்லாந்து பங்களாதேஷ் போட்டி அக்டோபர் 28 பாகிஸ்தான் வங்கதேசம் போட்டி அக்டோபர் 31 இந்தியா தென்னாப்பிரிக்கா போட்டி நவம்பர் 5 இங்கிலாந்து பாகிஸ்தான் போட்டி நவம்பர் 11 மற்றும் அரையிறுதி போட்டி நவம்பர் 16 நடைபெற உள்ளது. இந்த மைதானத்திற்கு அருகில் காளிகாட் கோவில் உள்ளது. ஆதி கங்கா என்று அழைக்கப்படும் பாகிரதி நதிக்கரையில் உள்ள காளிகாட்டில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. அடுத்ததாக ஹவுரா பாலம் உள்ளது. ஹீக்லி ஆற்றின் மீது அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் நன்கு அறியப்படும் பாலமாக கொல்கத்தாவின் நுழைவாயிலில் அமைந்துள்ளது. அடுத்தது விக்டோரியா மெமோரியல். விக்டோரியா மகாராணியின் நினைவாக 1906 முதல் 1921 இந்த நினைவு சின்னம் கட்டப்பட்டது. அடுத்தது இந்திய அருங்காட்சியகம். இது இந்தியாவின் மிகப்பெரிய அருங்காட்சியகம். கலை, விலங்கியல், மானுடவியல், புவியியல் மற்றும் தொழில்துறை பொருட்களாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கொல்கத்தா தெரு உணவுகளுக்கு மிகவும் பிரபலமானது.